வணக்கம். இது அகில ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கூட்டமைப்பினர் வேடதாரிகள் விரைவில் அடித்து துரத்தப்படுவார்கள். மஹிந்தவின் சாம்ராஜ்யமான ஹம்பாந்தோட்டையில் இரட்டை கொலை, விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். தமிழர் தாயகத்தில் இடைக்கால நிர்வாகமா சாதகமாக பரிசீலிக்க வலியுறுத்தப்பட்டது. போரிக்குள் இலங்கை ஆட்சியாளர்களை துரத்தியடிக்க மக்கள் தீவிரம். ஊடகவியலாளர் லசந்தவை கொலை செய்தவர்கள் திரிபோலி ராணுவ முகாமிலிருந்து வந்தவர்களே. வன்முறை குழுக்களும் பயங்கரவாத குழுக்களுமே மக்களை தூண்டிவிடுகின்றது. நாட்டை அழித்துவிட்டு கோட்டபாயா ஆடை அணிந்து கொண்டிருக்கின்றார். ஐநாவின் கழுகு பார்வைக்குள் இலங்கை வெளியிடப்பட்ட முக்கிய அறிக்கை. பாராளுமன்ற வளாக போராட்டத்தில் ஆட்களை இறக்கியது அரசாங்கமே. பாராளுமன்றத்தை கலைக்க ஆளும் தரப்பு திட்டம், சாணக்கியன் தகவல். ஆர்ப்பாட்டத்தின் போது அன்றவின் வாகனத்திற்குள்ளேறிய நபர் யார்? பகிரங்கமாக கேட்கப்பட்ட கேள்வி. பாராளுமன்றம் தரம் தாழ்ந்து போகவில்லை, விஜிதகீரத்தினுடைய கேள்வி. இனி தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கையில் தமிழ் மக்கள் தீர்வொன்றினை பெற்று சுதந்திரமாக வாழ வேண்டுமானால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பானது அடித்து கலைக்கப்பட்டு தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை முன்னெடுத்து செல்கின்ற அரசியல் தலைமைத்துவத்தினை கட்டியெழுப்ப வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் கிழக்கு மாகாண இணைப்பாளருமான தர்மலிங்கம் சுரேஷ் அவர்கள் தெரிவித்தார். நேற்று மட்டக்களப்பில் உள்ள தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தில் இருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. இக்கொலை சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளதுடன் இச்சம்பவம் சார்பாக மேலும் தெரிய வருகையில் ஹம்பாந்தோட்டை மாமடல பிரதேசத்தில் மாடுகளை கொண்டு செல்வதற்காக வந்த இருவருக்கும் மாட்டு உரிமையாளர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்தது. ஹம்பாந்தோட்டை மாமடல பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சிக்கி அங்குன கொலப்பெலச வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட இருவர் உயிரிழந்த சம்பவம் சார்பில் சந்தேகத்தின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிய வந்தது. இருப்பினும் வாகன விபத்தில் இந்த மரணங்கள் இடம்பெற்றுள்ளதாக உண்மைகளை மூடிமறைக்க முற்பட்டுள்ளதாக காவல்துறையின் விசாரணையிலிருந்து தெரிய வந்தது. இவர்களை வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட போது கூறியது போன்று மாமடல ரத்னவீர பாலத்திற்கு அருகில் விபத்து ஏதும் ஏற்படவில்லை என விசாரணைகளில் தெரிய வந்தது. வடக்கு கிழக்கில் இடைக்கால நிர்வாகத்தை உருவாக்கும் போது எமக்கு நிரந்தர தீர்வை நோக்கி நகர்வதற்கு உதவியாக இருக்கும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ்த் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளருமான எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் தெரிவித்தார். நேற்றைய தினம் வல்வெட்டித்துறையில் உள்ள தனது அலுவலகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் இவ்வாறு தெரிவித்து உள்ளதுடன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு, தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஆகிய மூன்று அணிகளும் இவற்றை சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தமிழ் மக்களை அழிப்பதற்காக இனப்படுகொலை செய்வதற்காக அந்நிய நாடுகளிடம் கடன் வாங்கி போரை முன்னெடுத்ததால் இலங்கை என்று கடன் பொறிக்குள் சிக்கியுள்ளதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தேசிய அமைப்பாளரும் கிழக்கு மாகாண இணைப்பாளருமான தர்மலிங்கம் சுரேஷ் அவர்கள் தெரிவித்தார். மட்டக்களப்பில் உள்ள தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர், இந்நாட்டில் காலம் காலமாக தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை என்று தெற்கில் ஆட்சியாளர்களை விரட்டியடிக்கும் நிலையை ஏற்படுத்தியது. ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களின் உண்மையான பிரச்சனைகள் இதுவரை காலமும் சிங்கள மக்களுக்கு தெரியப்படுத்தாது, அவர்களுக்கு பொய்களை கூறி இதுவரை காலமும் அந்த மக்களை ஏமாற்றினார்கள். ஆனால் இன்றுதான் சிங்கள மக்கள் உண்மையை அறிந்துள்ளார்கள். இந்நாட்டில் தமிழ் மக்கள் தங்களது இருப்புக்காகவும் சுயநிர்ணயத்துக்காகவும் தங்களது உரிமைக்காகவும் தான் போராடினார்கள் என்ற உண்மையை சிங்கள மக்களினால் உணரப்பட்டு இன்று ஆட்சியாளர்கள் துரத்தியடிக்கப்படும் நிலை காணப்படுகின்றதாகவும் சுரேஷ் அவர்கள் தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. அடையாளம் தெரியாத மோட்டார் சைக்கிள் குழு பாராளுமன்றத்தை அண்மித்த பகுதிகளில் நடமாடுவதாகவும் இதன் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களின் உயிரை ஆபத்துக்குள் தள்ளியிருப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார்.
திரிபோலி ராணுவ முகாமில் இயங்கியவர்கள் இப்படியான மோட்டார் சைக்கிளில் சென்று ஊடகவியலாளரான லசந்த விக்ரமதுங்கவை கொலை செய்தார்கள். மினிகான சம்பவத்தின் போது இப்படியான அடையாளம் தெரியாத மோட்டார் சைக்கிள் குழு சென்றிருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியில் செல்லும் நேரத்தில் இப்படியான அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு போகலாம், அல்லது அப்பாவி பொதுமகன் ஒருவர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தலாம். இவர்கள் முகங்களை மூடிக்கொண்டு வந்திருந்தார்கள். காவல்துறை அதிகாரியான வேத சிங்க என்பவர் இவர்களை நிறுத்தினார். மோட்டார் சைக்கிளின் சாவியை எடுத்துக்கொண்டதுடன் முகமூடியை கலற்ற முயன்ற போது அதை அவர்கள் செய்ய விடவில்லை. தற்போது அந்த காவல்துறை அதிகாரிக்கு எதிராக விசாரணை நடத்த முயற்சித்து வருகின்றதுடன் ராணுவ தளபதி காவல்துறை அதிபரை தொடர்பு கொண்டு இதுகுறித்து விசாரிக்குமாறு கூறியுள்ளார். ராணுவ தளபதி எப்படி இந்த சம்பவம் சார்பாக விசாரணை நடத்துமாறு காவல்துறை அதிபருக்கு உத்தரவிட முடியும்? சாகி கல்லக்கி என்ற நபரின் முகநூல் கணக்கில் காவல்துறையினர் ராணுவத்தினரிடம் அடிவாங்க உள்ளதாக பதிவிட்டுள்ளார். ஊடகங்களை தாக்கினர், நேரடி ஒளிப்பதிவுகளை தடை செய்தார்கள், ஊடக வீரர்களை தாக்கினர். இது மிகவும் பாரதூரமான நிலைமை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில வன்முறை குழுக்களும் பயங்கரவாத குழுக்களும் இணைந்தே நாடு முழுவதும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினரின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேனா தெரிவித்தார். சஜித் பிரேமதாஸ் அல்லது எதிர்க்கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோரின் நோக்கமல்ல. அவர்கள் அரசாங்கத்தின் மீதும் எதிர்க்கட்சி மீதும் குற்றம் சுமத்துகின்றார்கள். லிபியா மற்றும் ஈராக்கில் நடந்தது போலவே தற்போது இலங்கையில் நடக்கப் போகின்றது. சில வன்முறை குழுக்களும் பயங்கரவாத குழுக்களும் மக்களை தூண்டிவிட்டு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுத்தியுள்ளார்கள். லிபியா, ஈராக் போன்ற நாடுகளில் இதையே செய்தார்கள். தற்போது இலங்கையிலும் அவ்வாறான நிலைமை ஏற்படுத்த இந்த குழுவினர் முயற்சித்து வருவதாக எஸ் எம் தர்மசேன அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக 69 லட்சம் வாக்குகளை வழங்கிய மக்களின் பெரும்பான்மையானவர்கள் அவரை வீட்டுக்கு செல்லுமாறு கோரி வீதியில் இறங்கி போராடி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதுடன் அரசாங்கத்திற்கு ஆதரவாக 69 லட்சம் மக்கள் இருப்பதாக அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ கூறினாலும் அரசாங்கத்திற்கு ஆதரவாக 69 லட்சம் மக்கள் அல்லது 9 பேர் கூட இல்லை எனவும் தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு பாராளுமன்றம் தரப்போகும் தீர்வு என்ன என்பதை நாட்டு மக்கள் எதிர்பார்த்து உள்ளார்கள். ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2.5 ஆண்டுகளாக கோட்டபாய ராஜபக்சவுக்கு எத்தனை முறை எடுத்துக் கூறியும் செவி கொடுக்காத காரணத்தினாலேயே நாட்டு மக்கள் வீதியில் இறங்கியுள்ளதாகவும் இதன்போது அவர் கருத்து வெளியிட்டிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கையில் நிலவும் அரசியல் குழப்ப நிலைகள் குறித்து உன்னிப்பாக அவதானித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவை அறிவித்தது. இலங்கை சார்பாக மனிதுரிமைகள் பேரவை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டு உள்ளதுடன் இலங்கையில் இடம்பெறும் அமைதியான போராட்டம் மூலம் மக்கள் தங்களது பிரச்சினைகளை வெளிப்படுத்தும் நிலையில் அந்த உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை பேரவை அறிவித்தது. போராட்டங்களின் போது அமைதியை நிலைநாட்ட ஜனநாயக ரீதியாக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டவையாக அமைய வேண்டும் என மனிதுரிமைகள் பேரவையானது வலியுறுத்தியுள்ளதுடன் இந்நெருக்கடி நிலைமையை தணிப்பதற்கான அரசாங்கத்தின் இயலுமை இராணுவமயமாக்கப்பட்ட நகர்வுகளில் தாக்கம் செலுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டது. பாராளுமன்றத்தினை கலைக்கும் நோக்குடனேயே ஆளும் தரப்பினர் பாராளுமன்றத்தில் செயற்பட்டு வருகின்றதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியனவர்கள் தெரிவித்தார். அரசலைவர் கோட்டபாய ராஜபக்சவை பதவி விலகுமாறு கோரி எதிர்க்கட்சியினர் பாராளுமன்றத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போதே சாணக்கியனவர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளதுடன் இதன்போது பதவி விலக வேண்டியது 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல, அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்சேனும் ஒருவரே என இதன்போது அவர் தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. பாராளுமன்ற நுழைவாயில் பகுதியில் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் ஜேவிபியின் தலைவரான அன்றுகுமார திசநாய்க்கு தனது வாகனத்தில் பயணித்த போது தலைக்கவசம் அணிந்தவாறு அந்த வாகனத்தில் ஒருவர் ஏறியமை குறித்து அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து பதிலளித்த பாராளுமன்ற உறுப்பினர் அன்றுகுமார திசநாய்க்கு தமது பாதுகாப்புக்காக பிரத்யேகமாக நபர்களை வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை தமக்கு உள்ளதாகவும் குறித்த நபர் அவ்வாறான ஒருவர் எனவும் தெரிவித்தார். உந்துரளியில் வந்து இடையில் இறங்கியிருந்த குறித்த நபர் தமது வாகனத்தில் ஏறினார் என்றும் அன்றுகுமார் அவர்கள் தெரிவித்ததுடன் அத்துடன் அது குறித்து விசாரணை நடத்தப்படுமாயின் அந்நபரை முன்னிலைப்படுத்த தயார் எனவும் அன்றுகுமார திசநாய்க்கு அவர்கள் சபையில் தெரிவித்தார். இதனிடையே அரசலைவர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையில் எதிர்ப்பில் ஈடுபட்டு இருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது.
பாராளுமன்றத்தில் நேற்று மஹிந்த ராஜபக்ச இருந்தபோது பிரதமர் ராஜினாமா செய்துள்ளாரா என்பதை அறிந்து கொள்வது அவசியம் என எதிரணி பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத்தவர்கள் கேள்வி எழுப்பினார். அவ்வாறு பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பிரதமரிடம் கேட்ட கேள்விகளுக்கு ஏன் பதிலளிக்க இடமளிக்கவில்லை என விஜித ஹேரத் சபாநாயகரிடம் இன்றைய தினம் கேள்வி எழுப்பியிருந்ததுடன் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் பிரதமரிடம் கேள்வியொன்றை கேட்டு இருந்ததாகவும் அதற்கு பதிலளிக்க பிரதமர் பாராளுமன்றத்துக்கு வரவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத்தவர்கள் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் தினேஷ் குணவர்த்தன இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் அளவிற்கு பாராளுமன்றம் தரம் தாழ்ந்து போகவில்லை எனவும் கூறியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.